Hi friends, இன்னைக்கு மசாலா பன்னீர் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க. பெல் ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. பன்னீர் மசாலா புர்ஜி செய்யறதுக்கு நம்ம பன்னீரை கையாலயே நல்லா உதித்தி எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ இத வந்து ஒரே மாதிரி உதித்தணும், நல்ல பொடியா இருக்கிற மாதிரி உதித்தணும், மாவாட்ட ஆயிர கூடாது. அது பண்ணிட்டு நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அகலமான panல நெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா இந்த புர்ஜிக்கு வாசத்தை கொடுக்கும். சோம்பு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பொரிஞ்சதும் நல்ல பொடியா அரைஞ்ச வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த புர்ஜிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொடியா அரைஞ்சிரக்கணும். கொஞ்சம் பெருசா போட்டாலும் அது வந்து வெளிய வெங்காயம் தெரியற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க கூடாது. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அதுவும் நல்ல பொடியா அரைஞ்சது, அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. பச்சை மிளகாயோட வாசம் நல்லா வரும். அந்த வாசம் நல்லா வரதுக்கு அப்புறமேல ஒரு தக்காளியை நல்ல பொடியா அரைஞ்சு அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ குழம்புக்கெல்லாம் வதக்குற மாதிரி தக்காளியை நல்லா மசிச்சு வர அளவுக்கு வதக்க கூடாது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு முழுசா வந்து தெரியணும். அதுக்கு அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு உப்பும் இதலயே சேர்த்துக்கங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பன்னீர் புர்ஜி நம்ம பிரேக்பாஸ்ட்க்கு ஈஸியாவும் செஞ்சுக்கலாம், நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்பாஸ்டும் கூட. இப்போ பொடிச்சு வச்சிருக்க அந்த பன்னீர் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூட நல்லா mix ஆகுற மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்க நல்லா mix ஆயிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு குக் பண்ணுங்க, இல்லட்டி ரொம்ப dry ஆன மாதிரி ஆயிடும். இப்போ இதோட வந்து ஒரு 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டைய வந்து உடைச்சு ஊத்திட்டு அதுக்கு அப்புறமேல நம்ம முட்டைய வந்து ஃபுல்லா பன்னீரோட சேர்த்து எடுத்தோம்னா mix பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் அந்த முட்டைய மட்டும் நல்லா வந்து கலக்கி விடுங்க. ரெண்டு முட்டையும் mix ஆற மாதிரி நல்லா இதே மாதிரி கலக்கி விடுங்க. அதுக்கு அப்புறமேல அந்த பன்னீரோட சேர்த்து கிண்டி விடணும். இப்போ வந்து அந்த முட்டை இன்னும் வேகல, அதனால கொஞ்சம் தள்ளத்தள்ளன்னு இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து உதிரா வந்துரும். அப்படி நீங்க கிளறி விடாம அப்படியே கொஞ்சம் முட்டையோட சேர்ந்து விட்டுட்டீங்கன்னா முட்டை பெரிய பெரிய பீஸா அந்த மாதிரி வந்துரும். நல்லா பொடியா வேணும்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி பொடியா கிடைக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான பிரேக்பாஸ்ட். இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேத்தி கூட நம்ம சமைச்சுக்கலாம். அது இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்டியா டிஃபரண்டா இருக்கும். கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க. கமெண்ட்ஸ் மறக்காம போடுங்க. சேனலை Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானையும் press பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். Thank you.